ஸோ கைஸ் ஒரு வாரமாக பார்த்தீங்க எங்கள் வீட்டில் குடி கூட தண்ணியில் இதுவும் போச்சா, என்ன நடந்துச்சு நீங்களே கேளுங்க. ஸோ இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம், யாராக இருக்கும், இந்த பபுள் வாயன் தான். இந்த ஒரு டேங்க் தண்ணியை டெய்லியுமே பார்த்தீங்கன்னா குளிச்சியே காலி பண்ணிடுறான் மக்களே. ஏன்டா இப்படி பண்ணுற, என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் நான் குளிக்காமல் போயிட்டோம் அப்படி மாதிரி கருவாயன் ஆயிரும்டா அப்படின்றான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது கடவுளே, நானும் அவன் கூட மேலேயே வந்துடுறேன் அப்படின்ட்டு நினச்சிட்டுக்குள்ள திடீர்னு அவன்ட்டு அவங்க பாறா கழிச்சுது. அட அப்படின்னு பார்த்தா பாவி என்னடா இது இவ்வளோ வெயிட் ஆகுது, கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வாங்க. என்னது இது இப்போ படிக்கிறது இல்லையா, ஸ்விம்மிங் பூலா? அடா பாவி ஸ்விம்மிங் பூல் ஏன்டா இங்கே எடுத்து வந்துச்சுது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது, இந்த பபுளோ ஏன் நான் தான் வாங்கிட்டு வந்துச்சேன், ஊதி வை குளிக்கலாம் அடுத்த ஷிஃப்ட் வந்துடுறேன் அப்படின்றான். சரி எனக்கும் பார்த்தீங்கன்னா இது ஊதி குளிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ரொம்ப நாள் ஆசை மக்களே, இப்போ தான் என்னோடய ஆசையே நிறைவேறுது. நான் சின்ன வயசுலேருந்து நினைப்பேன் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு, ஆனால் இன்றைக்கி நான் அது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஸ்விம்மிங் பூல் பிடிக்குன்றத கீழே ஹாட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரிச்சிடலாம், ஐயோ நம்மளால் முடியல, கத்திரிக்கொள்ளே நம்ம பிரிச்சாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏதோ படுகா மாதிரி குத்துக்கிறான். இதே பார்த்தீங்கன்னா 110 கிலோ என்னடா பிடிக்கிட்டு வருது, என்னன்னே தெரியல மக்களே, எவ்வளோ வெயிட் இருக்குது. ஐயோ சாமி, இத்தோண்டு பாக்ஸில் இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலா, அடடா எங்கேயோ போயிருவீங்களா நீங்கள். சரி ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அடப்பாவி இது மட்டும்தான் இருக்குதா, இதோட 5000 ரூபா 6000 ரூபான்னு போட்டு வைக்கிறீங்க. சரி ஓகே, இது கூட ரெண்டு இன்னும் ஃப்ரீயாக கொடுத்தானுங்க, அது என்னன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே முழுக்காமல் இருக்கிறதுக்கு இது குத்துக்கிறான். ஆனால் நீங்கள் உண்மையாகவே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்கி போடுவீங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊதி தண்ணி ஊற்றி குளிச்சு காமிக்கிறேன், அது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எப்படி அடிக்க போகிறோம்னா இதை தான் வச்சு நம்ம கையிலேயே அடிக்க போகிறோம். அப்போ நினச்சி பாருங்கள் இன்றைக்கி என் நிலமை என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ இது அடிக்கிறதுக்கே நான் செத்து போயிட்டு மக்களே பாதி, ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் மக்களே. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கலாம் சொல்ல மாட்டேன், இதை அடித்து பாருங்கள், ஐயோ உயிரே விட்டுருவீங்க. அப்படி அடிக்கிற ஐயோ அப்பா இதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அதுவும் போட முடியல. சரி ஓகே, இப்போ இது அடிக்கிறதுக்கே முக்கி பிடிச்சி, இப்போ இது அடிக்கிறதுக்கு என்ன ஆகப்போகுதுன்னு தெரில நம்ம நிலமை. இது இதை தான் என் லாஸ்ட் வீடியோ கூட இருக்கலான்னு நான் நினைக்கிறேன், என்ன தெரியல மக்களே உண்மையாக. சரி ஓகே ரைட்டு மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது ஜஸ்ட்டு சும்மா தான், இது காற்றடிச்சா எவ்வளோ பெருசாக ஆகும்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம ஊதி காமிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மேலே கண்டிப்பாக அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ இப்போ அடிச்சது பாதி தான், இன்னும் மேலே லேயர் வேறு அடிக்கணும். ஸோ இதா இந்த லேயரை வேறு அடிக்கணும். ஏவா முடியலடா சாமி அப்படின்ட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. ஸோ ஒரு வழியாக அரை மணி நேரத்துக்கு மேலே கழிச்சு எப்படியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலை ரெடி பண்ணியாச்சு. நான் அப்படியே ரெடி பண்ண ஆசையில் அப்படியே குதிச்சுட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் டைவ் அடிச்சிடலான்னு பார்த்தா நல்ல வேலை தண்ணி ஊற்றலை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மண்டு உடஞ்சிருக்கும். சரி ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம ஒரு டைவ் அடிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்பு அப்படியே திறந்து விட போகிறோம். ஸோ இது எப்போ ஆக்சுவலாக ஃபில் ஆகும்னு தெரில, ஒரு நாள் ஆகுமா ரெண்டு நாள் தெரியல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஃபில் ஆகுது ஃபில் ஆகுது ஃபில் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் பாதி கூட ஃபில் ஆகலை, பட் அங்கே இருக்கிற டேங்கே காலியாச்சு மக்களே. ஸோ எனிவே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம இன்றைக்கி டைவ் அடித்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சே உங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ரெடி, எல்லாம் ரெடியா? ஸோ ஓகே அப்படின்னு படுத்தா என் உடம்பு பாதி தான் உள்ளே போகுது தவிர மீதி உள்ளவே போக மாட்டேங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லேயர் ஃபுல்லாக இந்த தண்ணி ஃபில் ஆகணும். ஆனால் அந்த டேங்கே காலியாகிற அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் அப்படியே உள்ளே அப்படியே ஃபுல் தண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயங்கரமாக இருக்கும் மக்களே. ஆனால் சின்ன குழந்தைங்களாம் இந்த தண்ணி வச்சே விளாடலாம், பட் நம்மள மாதிரி பெரிய அப்படியே வளர்ந்தவங்களாம் கண்டிப்பாக ரெண்டு லேயரில் தண்ணி விட்டால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும். பட் இதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. திடீர்னு இந்த பபுள் வாயன் தம்மாலும் குடிச்சு அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆஹா இவன் வேறு வந்துட்டானே, இவனை எப்படி துரத்துறதுன்னு தெரியல எனக்கு வேறு. அப்புறம் இவனுக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்சு, அதில் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோ இந்த ஸ்விம்மிங் பூல் விட்டு வெளியே போயிடும்டா அப்படின்ட்டேன். என்ன சேலஞ்சுனா யார் இதுக்குள்ளே அதிக நேரம் இருக்காங்களோ அவங்க தான் இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் அப்படின்ட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு மூக்கு சே மூச்சை முட்டி எப்படி அவன் உள்ளே பூண்டுட்டா மக்களே. 1, 2, 3, 4, 5 கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 செகண்ட் மேலே இருந்து பண்ண நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ நீ இவனை ஜெயிக்கணுன்ட்டு என் உயிரியே போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருந்த மக்களே எப்படியோ மூச்சு அடைச்சிக்கிட்டு. ஆனால் இந்த பப்ளு வாங்கி என்ன பண்ண போகிறேன் எவ்வளோ செகண்ட் இருக்க போகிறேன்னு தெரியல. ஓகே நான் ரெடி அப்படின்ட்டு முக்கணாம போருங்க, அடுத்த செகண்டு தலையை எடுத்துட்டு என்னால் முடியலடா கிப்பப்படா அப்படின்ட்டா. அட பண்ணியோயா, இதுக்காக நான் இவ்வளோ நேரம் இருந்தேன் உள்ளே. ஸோ உங்கள் எத்தனை பேத்துக்கு இந்த வீடியோ போச்சுக்கோ, கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. பாய்.